ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஹவுஸ் கேட்குறீங்க இல்லையா. நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிற விண்டேஜ் ஹவுஸ் என்ன அப்படின்னா, நம்ம உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் தாங்க இந்த விண்டேஜ் ஹவுஸ் வந்து இருக்குது. இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் நடித்த வள்ளி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்த வீடு தான் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. 5½ செண்டு. இந்த வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க. இந்த வீட்டுக்கு வழித்தடம்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு பகுதியிலேருந்து இப்படி வந்து தாரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200-300 மீட்டர் தான் இருக்கும். இந்த பஞ்சாயத்து இடத்த வழியும் வந்தீங்க அப்படின்னா இப்படி வீட்டுக்குள்ளே போயிடலாம். முன்னாடி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா திண்ணை. உங்களுக்கு அந்த காலத்து திண்ணையெல்லாம் பாருங்கள், இப்படி வந்து பெருசு பெருசாக தான் கட்டியிருப்பாங்க. இந்த திண்ணைக்குள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே மணல், நீங்கள் லோடு கணக்கில் எடுக்கலாம் அந்தளவுக்கு உள்ள போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. படிக்கட்டுகள் பாருங்கள். டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், தேக்கு மரங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், ஹால்குள்ளே இருக்கும். இது எல்லாமே வந்து ஈட்டி மற்றும் தேர்க்கு. மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈட்டி மரத்தால் செய்யப்பட்ட ரூஃபிங்ஸு பாருங்கள். டிசைன் வந்து எந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் சும்மா டிசைனில் தான் பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் இந்த சீலிங் பாருங்கள், எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே ஈட்டி மரத்தால் செய்யப்பட்ட ரூஃபிங் அப்படியே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 62 வருஷம் ஆச்சு. இதில் டிசைன்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இது தூண்கள், இது எல்லாமே பாருங்கள் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட தூண். இந்த மாதிரி தூண்கள் பட்டுமே ஒரு 5-6 தூண்கள் இருக்குங்க. இதோட இன்டீரியர் காஸ்ட்டு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட் ஆகும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப விலை உயர்ந்த இது தான் இது ஃபர்னிச்சர்ஸ் மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து மேலே வந்து ஸ்டேர்கேஸ். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரன் மாதிரி மேலே ஏறி போய் படுத்துக்கணும் தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து பாருங்கள் செட்டப் வந்து அப்போவே இருக்குது. இந்த ரூஃபிங் வழியே மேலே போனோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து சும்மா 2-3 மரங்கள் மட்டும்தான் போயிருக்கு. பட் இதுக்குள்ளே மேலே போனால் நீங்கள் வந்து மேலே வந்து தூங்கிக்கிற மாதிரி வந்து செட்டப் தான் அப்போவே போட்டு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பீரோ கிடையாது பார்த்துங்க. அலமாரி இதெல்லாம் வந்து தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அலமாரி பார்த்துங்க. ட்ரெஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து இந்த அலமாரியில் வச்சுட்ருக்காங்க. ஹாலிலிருந்து அப்ளை ரூம் பார்த்தோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஒரு ரூம் இருக்கு உள்ளே பாருங்கள். அப்படியே நான் ஏணிப்படி ஏறி வந்தால் மேலே வரலாம்னு சொன்னேன். மேலே வந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூஃபிங் மேலே வந்து நீங்கள் மேலே வந்து நீங்கள் மரங்கள் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா இது மேலேயும் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த வீட்டில் வந்து இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுங்க. மேலே வந்து இந்த மாதிரி ரூம் நீங்கள் மேலே பலகையில் வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இது ஒரு உயரம்னு பார்த்தீங்கன்னா 24 அடி ஹைட் வரும் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து மேலே போகுது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சுவர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கல் சுவர்கள், கல்லால் கட்டப்பட்டது. அகலம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி வரைக்கும் அகலம் வரும். நல்ல ஸ்ட்ராங்கான சுவர்கள் எல்லாமே. இது ஒரு பெட்ரூம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டைல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அட்டாச் பாத்ரூம் அப்படியே இருக்குது செட்டப்போடு. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்ரூம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃபிங். அந்த சைடு கதவுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு வச்சுக்கலாம். இந்த ரூஃபிங் எடுத்துட்டாங்க, ஆனால் நம்ம ரூஃபிங் இதில் செட் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் பார்த்தோம். இது வடக்கு வாசல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் கொடுக்குறாங்க. இந்த இது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இது வேணும் அப்படின்னா இதையும் வாங்கிக்கலாம். ஆனால் வடக்கு வாசல் வச்சு கட்டினதுனால உங்களுக்கு சமையல் ரூமோட செட்டப் வந்து இங்கேயே வச்சுட்டாங்க. வடக்கு வாசல் முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சமையல் ரூமு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால். நீங்கள் பார்த்துருக்குது எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். விண்டேஜ் ஹவுஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடு வந்து ஃபுல்லாமே எல்லாமே மரங்கள். இதோட இன்டீரியர் காஸ்ட்டே அந்தளவுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடு 5½ செண்டில் உடும்பேட்டை பார்த்தாலே பார்த்தோம். ஸோ இந்த விண்டேஜ் ஹவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.